கீழ்மருவத்தூர் ஏரியை ஆக்கிரமித்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக இன்று விளக்கம் அளிக்குமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கம் பகுதியில் உள்ள கீழ்மருவத்தூர் ஏரி கடந்த 2015 ஆண்டு முதல் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடர்ந்திருந்தார். உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மனுதாரர் குறிப்பிடும் பகுதியில் உள்ள அரசு நிலங்களில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள், அரசு அலுவலகங்கள், ரயில் பாதைகள் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கீழ்மருவத்தூர் ஏரியின் ஒரு பகுதியை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் ஆக்கிரமித்து கட்டடங்கள் எழுப்பியுள்ளதாகவும் கூறப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில்தான் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறவில்லை என்பதால் ஆக்கிரமிப்பை அனுமதித்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் குறித்து இன்று உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.